ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பொரியலை வளவளப்பு இல்லாமல் ரொம்பவே தனித்தனியாக உதிரி உதிரியாக செய்கிறதுக்கு ரெண்டு சீக்ரெட் சொல்லித்தரப்போரு வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் துண்டுகளையும் அதில் போட்டு வெண்டைக்காய் துண்டில் சூடு ஏறுற வரைக்கும் லேசாக வதக்கி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட்டானதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு உடஞ்சி வந்ததும் கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்து வந்ததும் காஞ்ச மிளகாய் ரெண்டு அதில் கிள்ளி போட்டுடலாம் வெங்காயத்தையும் அதில் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் துண்டுகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கின பிறகு எலுமிச்சம்பழம் இருந்து பத்து சொட்டு மட்டும் அதில் நம்ம சேர்த்துடலாம் எப்படி சேர்க்கும் போது வளவளப்பு தன்மை சுத்தமாகவே வெண்டைக்காயிலிருந்து எடுத்துரும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் புளிப்பு கொடுத்துரும் எட்டுல இருந்து பத்து சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் எலும்புச்சம்பளம் சேர்த்து அதில் நல்லா கிளறி விட்டுருங்க நாம் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமலே செய்யணும் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நாம் அதை நாம் இப்போது தண்ணி ஊற்றாமலே தான் செய்ய போகிறோம் தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் தான் தன்மை இருக்காது குழந்தைங்களும் பிரியமாக சாப்பிடுவாங்க நாம் இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் துண்டுகள் நல்லா வெந்திருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலையும் ஆட் தேங்காய்த்துருவலையும் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் சேத்தா இன்னும் ரொம்ப இருக்கும் நான் தேங்காய் துருவல் ஆட் தேங்காய் துருவல் நிறம் மாறி வெண்டைக்காய் துண்டுகளோட ஒற்றை வரைக்கும் லேசா கிளறி விட்டுருங்க நம்ம வளவழப்பே இல்லாத சூப்பரான டேஸ்டியான ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வளவளப்ப இல்லாததுதான் இதனுடைய ப்ளஸ் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ